நல்ல வாசனையா நல்ல ருசியா காலிஃப்ளவர் ஃப்ரை சரிய முட்டை வறுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு ரொம்ப சிம்பிளா வச்சிரலாம் இதை எப்படி செய்யலாம்ங்கறதே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில நாம பார்க்க போறது காலிஃப்ளவர் வச்சி அருமையான ஒரு பொரியல் இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சின்ன உள்ளி ஒரு 6 7 ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு காலிஃப்ளவர் இவ்வளவுதான் இந்த காலிஃப்ளவரை நாம வெண்ணில போட்டு எடுக்கணும் இதுல வச்சி தண்ணி கொதிச்சாச்சு கொதிக்கிறதுக்குள்ள நாம இந்த பூவை இப்படி உதுத்து அடைத்து வச்சிடலாம் இந்த கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த பூவை போட்டுறணும் ஏன்னா அதுல கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கு அந்த புழு சாவதுக்கு தான் அந்த வெண்ணில போட்டு கல் உப்பு போட்டுறோம் இத நம்ம மூடி வச்சிரலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இத எடுத்துறலாம் எடுத்து கட் பண்ணிரலாம் 10 நிமிஷம் ஆயாச்சு இப்போ இத எடுத்துறலாம் இந்த பூவை நீ இப்படி சீவிரலாம் சீவ வேண்டாம் அப்படினு சொன்னா சும்மா நாமவே முட்டைகோஸ் எல்லாம் கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி பொடிய நறுக்கி எடுத்துடலாம் காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சிரலாம் எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சி எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு போட்டுறலாம் வெட்டி வச்சிருக்க கூடிய சின்ன வெங்காயமும் மூணு பச்சை மிளகாயும் கருவேப்பிலை சாத்தை போட்டுறலாம் அதோட வெட்டி வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை தட்டிடலாம் இதை லேசா பரப்பி விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வைக்கணும் தண்ணி விட்டுக்கலாம் இவ்வளவுதான் இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் திறந்து பாத்திரலாம் தண்ணி வத்தி இருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பும் கொஞ்சமா தேங்காயும் தூவி விட்டா போதும் தட்டி விட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கு ஒரு நிமிஷம் வச்சிட்டாலே அது தண்ணி வத்திரும் வத்தட்டும் தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் இது இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி